ப்ரைஸ் த லார்ட். ரீசார்ஜ் யுவர் செல்ஃப் ப்ரோக்ராம் எபிசோட் 2 உங்கள் எல்லாரையும் இன்வைட் பண்ணுறோம். லாஸ்ட் எபிசோடில் நீண்ட நேரம் என்னால் ஜெபிக்க முடியவில்லை, காரணங்கள் என்ன அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு 12 பாயிண்ட்ஸை நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் கால் பண்ணி கூட என்கரேஜ் பண்ணிங்க. ஸோ என்கரேஜ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோ லிங்க்கை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடை அலங்காரம் அப்படின்ற டாப்பிக்கில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆடை நம்மளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், ஆடை எப்படி இந்த உலகத்துக்குள்ளே வந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஆடையை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணது, ஆடை நம்மளுக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு பாதுகாப்பை கொடுக்குது. ஸோ இப்படிப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். ஆள் பாதி ஆடை பாதி, இது வந்து எல்லாருக்குமே ஒரு வெல் நோனான ஸ்டேட்மெண்ட். நம்ம எப்போவுமே ஒரு மனுஷனை பார்க்கும் போது 90% அவங்களோட ட்ரெஸ்ஸையும் 10% அவங்களோட சரீரத்தையும் நம்ம பார்க்குறோம். இது எல்லாருக்குமே அறிஞ்ச ஒரு விஷயம். ஸோ யோசிச்சு பாருங்கள், 90% அவங்களோட ட்ரெஸ்ஸை பார்க்குறோம் அப்படின்னா ஆடை அப்போ எந்தளவுக்கு முக்கியமாக இருக்குது அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். சரி வாங்க இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஆடையோட ஆரிஜின், எந்த ஒரு விஷயத்துக்குமே துவக்கம் ஆரிஜின் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதே மாதிரி இந்த ஆடையோட ஆரிஜின் என்ன, இந்த ஆடை உலகத்துக்கு எப்படி வந்துச்சு, இந்த ஆடையை யார் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது, எந்த சிட்டுவேஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணது, எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணது, எதனால் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த உலகத்தில் எந்த புக்கை படித்து பார்த்தோம் அப்படின்னாலும் அதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்க போகிறதில்ல. ஆனால் வேதம் இதுக்கான ஆன்சரை சொல்லுது. என்ன அப்படின்னா, ஆதாமையும் ஏவாளையும் தேவன் இந்த உலகத்தில் படைக்கும் போது தம்முடைய சாயலை படைத்தார், ரொம்பவே பரிசுத்தமாக படைத்தார். அவங்க பரிசுத்தமாக இருந்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஆடையும் தேவைப்படலை, அவங்களுக்குள்ள தவறான சிந்தைகளும் கிடையாது. ஆனால் உலகத்துக்குள்ள பாவம் நுழைந்த போது, அவங்களோட சிந்தையில் பாவம் நுழையும் போது, அவங்க வந்து நிர்வாணிகள் என்று அறிந்து அவங்க ஓடுறாங்க. ஐயோ என்ன பண்ணுறது, நம்மளை எதையாவது வச்சு மறைச்சிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் தேடும் போது வேற எதுவுமே கிடைக்காம அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இலைகளை எடுத்து தங்களை வந்து மறைத்து கொள்கிறாங்க. தேவன் திருப்பி தோட்டத்துக்கு, ஏதேன் தோட்டத்துக்கு வந்து ஆதாம் ஏவாள் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேவனுடைய பார்வையிலேருந்து அவங்க மறைந்து கொள்கிறாங்க. தேவனுடைய பார்வையிலேருந்து அவங்க ஒளிஞ்சிக்கிறாங்க. அவங்க ஆண்டவருக்கு முன்னாடி வர்றதுக்கு கூட அவங்க என்ன ரெடியாகவே இல்லை. ஸோ ஆண்டவர் அவங்கள வந்து மீட் பண்ணதுக்கப்புறம், ஆண்டவர் வந்து இவங்க இலைகளை கொண்டு தங்களை மறைத்திருக்காங்க அப்படின்றத பார்த்ததுக்கப்புறம் தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த இலைகள் வந்து அவங்களுக்கு ப்ராப்பரான உடை இல்லை அப்படின்றத உணர்ந்து தேவன் வந்து அவங்களுக்கு அவங்க உடலை பாதுகாப்பதற்காக நேர்த்தியான ஒரு உடை தேவை, உறுதியான ஒரு உடை தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோல் உடையை அவரே உண்டு பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இலைகள் வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரெஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்மளுக்கே தெரியும், இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காற்று அடிச்சிச்சுன்னா மேபி அது உதிர்ந்து போகலாம், இல்லை நாளடைவில் அது வந்து உதிர்ந்து போகலாம். ஸோ தேவன் வந்து இந்த இலைகள் வந்து ஒரு பாதுகாப்பான உடை அல்ல என்பதை உணர்ந்து, நம்மளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு தேவை, ஒரு உறுதியான ஒரு உடை தேவை, எல்லா காலத்திலும் அது பாதுகாப்பாக நமக்கு இருக்கணும், ஒரு சரியான ஆடை தேவை, பிறருக்கு இடையூறு உண்டு பண்ணாத ஒரு ஆடை தேவை என்பதை உணர்ந்து தேவன் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஆதாம் ஏவாளுக்கும் ஒரு ப்ராப்பரான தோல் உடையை வந்து ஆண்டவர் வந்து அவரே உண்டு பண்ணி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்குறாரு. இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தேவன் நம்மளுடைய பாதுகாப்பில் எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கிறார் அப்படின்றத நம்ம நோட் பண்ணணும். தேவன் வந்து நம்மளோட பாதுகாப்பு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைச்சதுனால தேவன் வந்து ஒரு உறுதியான ஆடையை வந்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்குறாரு. ஸோ நம்ம இன்னைக்கு உறுதியான ஆடையை தான் அணுகிறோமா, நம்மளுக்கு பாதுகாப்பான ஆடையை தான் அணுகிறோமா அப்படின்றத பற்றி தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு பாயிண்டாக டிஸ்கஸ் பண்ணலாம், என்னோட கூட சேர்ந்து நீங்களும் இணைந்து கவனியுங்கள். ஆடை அணியும் போது நாம் கவனிக்க வேண்டியவைகள் என்னென்ன அப்படின்றத ஒவ்வொரு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நாம் அணியும் ஆடை நேர்த்தியாக இருக்க வேண்டும். நம்ம போடுற ட்ரெஸ் வந்து ப்ராப்பரான ட்ரெஸ்ஸாக இருக்கணும். எப்போவுமே நம்ம ட்ரெஸ் பண்ணும் போது இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு திருப்தியாக இருக்கா அப்படின்றத யோசிக்கிறது மட்டும் இல்லாமல், இந்த ட்ரெஸ் எனக்கு திருப்தியாக இருப்பது மட்டுமல்லாமல் தேவனுடைய பார்வையில் திருப்தியாக இருக்கிறதா அப்படின்றத நம்ம யோசித்தோம் அப்படின்னாலே நம்மளோட ட்ரெஸ்ஸிங் வந்து ப்ராப்பராக தான் இருக்கும். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆடையின் விலை எவ்வளவு என்பது வந்து முக்கியம் அல்ல. எப்போவுமே வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸோட ரேட் என்ன அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை போடக்கூடாது, அது முக்கியமும் கூட கிடையாது. அந்த ட்ரெஸ் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கா இல்லையா அப்படின்றது தான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம்.
சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக கிராண்டான ட்ரெஸ், பயங்கர ஸ்டோன் ஒர்க் வச்ச ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்க. அப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு பப்ளிக் பிளேஸில் வரும்போது அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குற நிறையா ஏழை ஜனங்கள் இருப்பாங்க, பிளாட்ஃபார்மில் இருக்க பீப்புள் இருப்பாங்க, பணக்காரவங்களும் இருப்பாங்க. பணக்காரவங்களோட சிந்தை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓகே ஓகே அப்படின்னு நினச்சிப்பாங்க. இதே மாதிரி நம்மளும் ஒரு ட்ரெஸ் வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லி சிலர் நினைப்பாங்க. ஆனால் அதை பார்க்குற ஒரு ஏழை பர்சனோட சிந்தை எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அடுத்த வேளை சாப்பாடுக்கு கூட வழி இல்லாத ஒரு சின்ன குழந்தை பிளாட்ஃபாரத்தில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கு, அந்த குழந்தை அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது அதோட சிந்தை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்னு யோசிச்சு பாருங்கள். நம்மளுக்கு ஒரு வேலைக்கு போடுற கூட ட்ரெஸ் இல்லையே, ஆனால் இந்த ஆண்டி எவ்வளோ அழகாக ட்ரெஸ் போட்டிருக்காங்க, நம்மளுக்கெல்லாம் இப்படி ட்ரெஸ் இல்லையே. அந்த குழந்தை யோசிக்கும் போது அந்த குழந்தைக்குள்ள இருக்க ஏக்கங்களை பாருங்கள். நான் ஒரு ட்ரெஸ்ஸை வந்து 10,000 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி போடுறேன் அப்படின்றது திருப்தி அடையாதீங்க. 10,000 ரூபாய்க்கு 10 ட்ரெஸ் வாங்கி நீங்கள் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்க ட்ரெஸ்ஸை மற்றவங்களுக்கு கொடுத்து அதில் இருக்க சந்தோஷத்தை பாருங்கள். அதுதான் உண்மையான சந்தோஷம். ஸோ இனிமேல் நீங்கள் ட்ரெஸ் பண்ணும் போது உங்களோட ட்ரெஸ்ஸோட விலையை பார்க்காம அந்த ட்ரெஸ் வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குது, மற்றவங்களுக்கு அது எந்த விதத்துலையா டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்துதா அப்படின்றத யோசிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணுங்கள். தேர்ட் பாயிண்ட், நம்மளுடைய ஆடை வந்து பிறருக்கு சங்கடத்தையோ கவர்ச்சியோ உண்டு பண்ணக்கூடாது. நம்ம ட்ரெஸ்ஸிங் வந்து எப்போவுமே இன்னொருத்தவங்களை வந்து பாவம் செய்கிறதுக்கு வந்து தூண்டக்கூடாது. நம்மளோட ட்ரெஸ்ஸிங் வந்து ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்கக்கூடாது, பிறர் வந்து முகம் சுளிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. ஸோ அதில் நம்ம எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைக்கி இருக்க நவீன காலத்தில் இருக்க ஆண்கள் பெண்கள்லாம் பாருங்கள், சில பாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லோகப் போடுறாங்க, கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா டைட்டான காஸ்டியூம்ஸ் போடுறாங்க. ஸோ நம்மளோட ஆடை வந்து நம்மளோட உடலை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி, மித்தவங்க வந்து கவர்ச்சியா இருக்கிற மாதிரி, மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ற மாதிரி என்னைக்குமே நம்மளோட ஆடை வந்து இருக்கக்கூடாது. வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, பிறருக்கு இடையூறு உண்டு பண்ணுகிறவனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறது. அதே மாதிரி நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க, கொலை செய்கிறவனை விட கொலை செய்ய தூண்டினவன் தான் இருக்கிறதே பெரிய பாவி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி ஒருத்தன் பாவம் செய்கிறத விட அந்த பாவம் செய்கிறதுக்கு தூண்டின நம்ம தான் பெரிய பாவி அப்படின்றத மறந்துடக்கூடாது. ஸோ நம்மளோட ட்ரெஸ்ஸிங்ஸில் நம்ம எப்போவுமே எப்படி இருக்கணும்னா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ ஃபோர்த் பாயிண்ட், இந்த உலகம் வந்து குறைவான ஆடையில் தான் ரொம்ப அழகு இருக்கதான் நினைக்கிது. ஸோ குறைவான ஆடை அப்படின்றத வந்து நான் இந்த இடத்துல வந்து மணியை நான் வந்து சொல்லலை, நான் எதை சொல்கிறேன்னு நிச்சயமாகவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி இருக்க இந்த உலகம் வந்து குறைவான ட்ரெஸ் போட்டால் தான் அது அழகு, ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டால் தான் அழகு, ரொம்ப நல்ல கிராண்ட் ஜுவல்ஸ் போட்டுக்கிட்டால் தான் அது அழகு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் வச்சுக்கிட்டால் தான் அது அழகு அப்படின்னு சொல்லிட்டு உலகம் நினைக்கிது. ஆனால் அதல்ல உண்மையான அழகு. வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, 1 பேதுரு 3:3-4 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்திரீகள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுனாலேயோ இல்லை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜுவல்ஸ் போடுறதுனாலேயோ அவங்க அழகாக இருக்கிறது இல்லை, அவங்களோட குணநலங்களே உண்மையான அலங்காரம் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 1 பேதுரு 3:3-4 பார்க்குறோம். அதே போல் 1 தீமோத்தேயு 2:10 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான், ஸ்திரீகள் வந்து டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுனாலையோ இல்லை பொன் முத்துக்கள் இந்த மாதிரி ஜுவல்லரி போடுறதுனாலையோ அவங்க வந்து அழகாக இருக்கிறது இல்லை, அது அல்ல உண்மையான அலங்காரம், பரிசுத்தமான அலங்காரமே உண்மையான அலங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்கிறது. அவங்கள வந்து ஞானத்தினாலும் தெளிந்த புத்தினாலும் தேவ பக்தியினாலும் அலங்கரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்திரீகள் அப்படின்னு சொல்லியிருக்கனால, ஓ இந்த வேர்சஸ்லாம் இந்த வசனம்லாம் பெண்களுக்கு தான்ப்பா, நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் நினைக்கக்கூடாது. நீங்களும் கேர்ள்ஸுக்கு ஈக்குவலாக வந்து உங்களை நீங்கள் அலங்கரிச்சிட்ருக்கீங்க அப்படின்றத நீங்கள் மறந்து போயிடக்கூடாது. நிறையா பாய்ஸ் அன்றைக்கி பார்க்குறோம், லோஹிப் போடுறாங்க, காதில் கம்மல் போடுறாங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறாங்க, ஹேர் கலரிங் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் கேர்ள்ஸுக்கு ஈக்குவலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தங்களை தாங்களே அலங்கரித்து கொள்கிறார்கள். ஆனால் கேர்ள்ஸும் பாய்ஸும் அலங்கரிக்கிறோம் அப்படின்ற பேரில் என்ன பண்ணிட்டு தங்களை அலங்கோலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவன் அவங்களை படைத்த அந்த சாயலை விட்டு தங்களுக்குன்னு ஒரு சாயல் அவங்கள என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா மேக் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு தவறான விஷயம். வேதத்தின் பார்வையில் பரிசுத்த அலங்காரமே ஒரு மெய்யான அலங்காரம். ஃபிஃப்த் பாயிண்ட், நான் அழகாக இல்லை அதனால தான் நான் மேக்கப் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றது முக்கியமே இல்லை, ஏன்னா தேவனுடைய பார்வையில் நீங்கள் ரொம்பவே அழகானவங்க. உங்களை தேவன் தான் படைச்சாரு அப்படின்றத நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா நிச்சயமாகவே நீங்கள் அழகாக தான் இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் விசுவாசிச்சு தான் ஆகணும். ஏன்னா தேவனுடைய
தேவனுடைய படைப்பில் ஃபால்ட் இருக்காது, தேவனுடைய படைப்பில் தவறுகள் இருக்காது. தேவனுக்கு தெரியும் உங்களுக்கு இந்த ஹைட் ஓகே, உங்களுக்கு இந்த வெயிட் ஓகே, உங்களுக்கு இவ்வளோ முடி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கு தெரியும். ஸோ உங்களை நிச்சயமாகவே தேவன் வந்து பியூட்டிஃபுல்லாக தான் கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்த சாயலை விட்டுட்டு இன்னொரு சாயலை ஹேர் கலரிங் பண்ணியோ, ஹேர் டை யூஸ் பண்ணியோ, ஃபேஷியல் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணியோ தயவு செய்து கெடுத்துறாதீங்க. தேவனுடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவங்களாக இருக்கீங்கன்றத ஒரு நாள் மறந்து போயிடாதீங்க. கருப்பாக இருக்கவங்களுக்கெல்லாம் கல்யாணமே ஆகிறது இல்லையா சொல்லுங்கள். எத்தனை பேர் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்காங்க. ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கெல்லாம் கல்யாணமே ஆகிறது இல்லையா சொல்லுங்கள். இந்த விஷயத்தை நான் உன்னை சொல்ல விரும்புகிறேன். என்னை பார்த்தீங்கன்னா, நான் நேரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக தான் இருப்பேன். அதே மாதிரி என் ஹஸ்பண்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க. ஸோ எங்கள் மேரேஜ் டைமில் கூட எல்லாருமே சொன்னாங்க, பொண்ணு ரொம்ப ஷார்ட், ஹஸ்பண்ட் ரொம்ப ஹைட்டாக இருக்காங்க, எப்படி உங்களுக்கு செட் ஆகும் அப்படிலாம் சொன்னாங்க. ஏன் நானே யோசித்தேன், நம்ம ரொம்ப ஷார்ட்டாக இருக்கோமே எப்படி அப்படி சொல்லிட்டு நிறையா பேர் கமெண்ட் பண்ணுவாங்களே, என்ன கமெண்ட் பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்லி யோசித்தேன். பட் இந்த லைஃப் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. தேவன் கொடுத்த இந்த வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். ஸோ அன்னைக்கு நான் ஹைட்டை பற்றி யோசித்து இந்த வாழ்க்கையை இழந்திருந்தேன்னா இன்றைக்கி உங்கள் முன்னாடியெல்லாம் ஒரு உதாரணமாக நின்று பேசிகிட்டு இருப்பேன்னா நிச்சயமாக எனக்கு தெரியல. ஸோ நம்ம குண்டாக இருக்கோம், ஒல்லியாக இருக்கோம், ஹைட்டாக இருக்கோம், ஷார்ட்டாக இருக்கோம் இப்படின்றத பற்றி யோசிக்காமல் அவங்கக்கிட்ட இருக்க அழகு என்கிட்ட இல்லையே, அவங்க எவ்வளோ ஸ்லிம்மாக பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க அந்த ஸ்லிம் என்கிட்ட, ஸ்லிம்னஸ் என்கிட்ட இல்லையே, அவங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்காங்க அந்த ஹைட் என்கிட்ட இல்லையே அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசிக்காமல் அவங்கக்கிட்ட இல்லாத ஏதோ ஒன்று தேவன் உங்ககிட்ட விசேஷமாக வச்சுருக்காரு அப்படின்றத உணர்ந்து இருக்கிறதுல திருப்தியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுடைய சரீரத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ளணும். சிலர் பார்த்தீங்கன்னா குளிக்கவே மாட்டாங்க, ட்ரெஸ் பண்ணிட்டு பர்ஃப்யூம் மட்டும் அடிச்சுப்பாங்க. ஸோ அதில் உண்மையான அலங்காரம், சரீரம் வந்து தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஸோ தேவனுடைய ஆலயத்தை வந்து நம்ம குப்பை மாதிரி வைக்காமல் நீட்டாக வச்சுக்கணும். ப்ராப்பரான டைமில் குளிக்கணும், ப்ராப்பரான சோப், உங்கள் சரீரத்துக்கு ஒத்து போகிற ப்ராப்பரான சோப் யூஸ் பண்ணுங்கள், ப்ராப்பரான பவுடர் யூஸ் பண்ணுங்கள், நல்ல தலைக்கு எண்ணெய் தேங்க, தேவைப்படுறப்ப ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சரீரத்தை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருக்க ட்ரெஸ்ஸை ப்ராப்பராக நீட்டாக அயன் பண்ணி போடுங்க, அதுதான் உண்மையான அலங்காரம். தலைமுடி அதிகமாக வளர்ந்துச்சுன்னா ப்ராப்பரான டைமில் ஹேர் கட் பண்ணணும், தேவைப்படுறப்ப ஹேர் வாஷ் பண்ணணும். தாடி அதிகமாக வளர்ந்துச்சுன்னா அதை ப்ராப்பராக ஷேவ் பண்ணணும். நம்மளை எந்த அளவுக்கு சுத்தமாக நம்ம பாதுகாத்துக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக பாதுகாத்துக்கொள்ளணும். ஏன்னா அதுதான் உண்மையான அலங்காரம். சிலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹேர் வந்த உடனே ஐயோ நம்மளுக்கு வெள்ளை முடி வந்துருச்சோ, நம்ம வயசானவங்க மாதிரி தெரியவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் டையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்க முகத்தை வந்து வெள்ளையாக்குறாங்க, வெள்ளையாக இருக்க முடிய கருப்பாக மாற்றுறாங்க, ஒரு மேஜிக் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். அதுலேயும் இந்த காலத்து பசங்களை பார்த்தீங்கன்னா மேலே தலை மேலே கோபுரம் மாதிரி வச்சுருக்கான், சைடில் ட்ரெயின் போடுறதுக்கு ட்ரெயின் ட்ராக் மாதிரி, ரோடு மாதிரியெல்லாம் வந்து கட் பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. சம்டைம்ஸ் நம்மளுக்கே பார்க்கும்போது அது ரொம்ப ஃபன்னியாக இருக்குது, காமெடியாக இருக்குது. பட் அதுதான் உண்மையான ஸ்டைலுன்னு நினச்சிட்டு தேவன் கொடுத்த அந்த சரீரத்தை வந்து அவங்க வந்து கெடுத்துட்ருக்காங்க. பட் அது அல்ல உண்மையான அலங்காரம். நம்மளுடைய சரீரத்தை, நம்ம சரீரம் எப்படி இருக்கோ அதை பர்ஃபெக்டாக பாதுகாத்துக்கிட்டாலே அதுவே வந்து உண்மையான அலங்காரம் தான். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்குள்ளே போகலாம். உங்களோட ஆடை வந்து அதிக இறுக்கமாக ரொம்ப ஃபிட்டிங்காக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் உங்களுடைய ஆடை வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்ற விஷயத்தை நீங்கள் யோசிக்கணும். ஒரு இடத்துல உட்கார்ந்து எந்திரிக்கும் போது அந்த ஆடை உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, ட்ராவல் பண்ணும்போது அந்த ஆடை உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, கீழே குனிஞ்சு எந்திரிக்கும் போது அந்த ஆடை உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் யோசிக்கணும். ஒரு பொண்ணை வந்து ஒரு ஷார்ட் ஸ்கர்ட் போட்டுட்டு கீழே உட்காந்து எந்திரிக்கிறது வந்து ரொம்பவே ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு லூஸான டாப்ஸ் போட்டுட்டு கீழே குனிஞ்சு எந்திரிச்சாங்க அப்படின்னா அதுவும் ஒரு இன்கன்வீனியன்ட்டான ஒரு விஷயம். ஒரு பையன் வந்து லோ ஹிப் போட்டுட்டு ஒரு இடத்துல உட்காந்தா அப்படின்னா அது பார்க்குறக்கே ரொம்பவே ஆக்வர்டாக இருக்கும். ஸோ உங்களோட ட்ரெஸ் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, மற்றவங்களுக்கு இடையூறாக உண்டு பண்ணாத அளவுக்கு, மற்றவங்க முகம் சுளிக்கக்கூடிய அளவுக்கு இல்லாமல் இருக்கிறதா அப்படின்றதுல நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நேரத்தில் பார்த்தீங்கன்னா உபாகமம் 22:5 வசனத்தில் புருஷனின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீகளின் உடைகளை புருஷன் தரிக்கலாகாது, அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கத்தருக்கு அருவறுப்பானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்கிறது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேர்ள்ஸ் வந்து ஜீன் பேண்ட் போடுறது, டைட்டான ட்ரெஸ் போடுறது, அதே மாதிரி பாய்ஸ் வந்து இயரிங் போடுறது, கேர்ள்ஸ் மாதிரி போனிடெயில் வைக்கிறது, ஸோ இது எல்லாமே மனுஷரோட பார்வைகளில் வேணால் பாராட்டக்கூடிய தக்கதாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் அது வந்து ரொம்பவே ஒரு அருவறுப்பான ஒரு விஷயம். உங்களுக்கு வேணால் அது திருப்திகரமாக இருக்கலாம், ஆனால் இது தேவனுக்கு மிகவும் மிகவும் அருவறுப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு
வேதம் சொல்லுது. ஆண்களோட ட்ரெஸ்ஸை வந்து லேடிஸ் போடாமல், லேடிஸ் மாதிரி ஆண்கள் ட்ரெஸ் பண்ணாமல் நீங்கள் எப்போவுமே ட்ரெஸ் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்குள்ளே போகலாம். எந்த இடத்துல எந்த ஆடையை நம்ம போடுறோம் அப்படின்றதுல கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு ஒரு பிளாக் காஸ்டியூமை நம்ம போட்டுட்டு போக முடியாது. அதே மாதிரி ஒரு டெத் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே ஜிகு ஜிகுனு ஒரு அப்படியே பயங்கரமாக ஸ்டோன் வச்சு பயங்கர காஸ்ட்லி ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு போக முடியாது. அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே இருக்க எல்லாத்துக்குமே அது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும். ஸோ எந்த இடத்துல எந்த ட்ரெஸ்ஸை போடணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி இப்போ சர்ச்சுக்கு வரீங்க அப்படின்னா அங்கே ப்ராப்பரான ட்ரெஸ் போடணும். சர்ச்சில் பாய்ஸ் இருப்பாங்க, கேர்ள்ஸ் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க, வயதானவங்க இருப்பாங்க. ஸோ மற்றவங்களை வந்து முகசுளிக்கிற அளவுக்கு ட்ரெஸ் பண்ணாமல் ப்ராப்பரான ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க. நீங்கள் கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா சர்ச்சுக்கு வந்து இருக்கும் போது கண்டிப்பாக முக்காடு போடுங்க. லாஸ்ட் வீடியோவில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சிஸ்டர் எதுக்கு முக்காடு போட்டிருக்கீங்க, இந்த முக்காடை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. முக்காடு போடணுமா போடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். நீங்கள் வேதத்தை வாசிச்சிங்க, வேதத்தின் படி நீங்கள் தியானிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். திடீர்னு ஒருத்தவங்க முக்காடு போடாதே அப்படின்னு சொன்னாங்க அப்படின்றக்கா முக்காடை எடுத்துடக்கூடாது. சத்தியத்தின் படி அதை போடுறோம். வேணும்னா முக்காடை பற்றி ஒரு வீடியோ வேணா நான் உங்களுக்கு பிரியப்பட்டீங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடலாம். இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ கேர்ள்ஸ் நீங்கள் சர்ச்சுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக முக்காடு போடுங்க. அதே மாதிரி பாய்ஸ் ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க. சர்ச்சுக்குன்னு சொல்லிட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க. டிஷர்ட் போட்டுட்டு போகாதீங்க. ஸ்கூலுக்கு நீங்கள் டிஷர்ட் போட்டுட்டு போவீங்களா? கிடையாது. ஸ்கூலுக்கு போடுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான யூனிஃபார்ம், நீட்டான ஷர்ட், நீட்டாக பேண்ட் போட்டு நீட்டாக இன் பண்ணி போகிறீங்க. அப்போ தேவனுடைய சமூகத்தில் வந்து உட்காரும் போது நீங்கள் எத்தனை அதிகமாக கவனமாக இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ சர்ச்சுக்கு வரும்போது டிஷர்ட்லாம் போடாமல் நீட்டாக ஒரு ப்ராப்பரான ஷர்ட் போட்டு நீட்டாக இன் பண்ணி பைபிள் கொண்டு வாங்க. மொபைல் எடுத்துகிட்டு வராதீங்க. ப்ராப்பராக வந்து உட்காந்து தேவனை ஆராதிச்சுட்டு தேவனோட மகிமையை உணர்ந்துட்டு போங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். இந்த ஆடை உங்களுக்கு ப்ராப்பராக தான் இருக்கா, இந்த ஆடை நான் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருக்கிட்டே சஜஷன்ஸ் கேட்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. உங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட நீங்கள் கேட்கலாம். அதே போல் உங்களோட நீங்கள் மேரிட் பர்சனாக இருந்தால் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேயோ உங்கள் ஒய்ஃப் கிட்டேயோ நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். ஏன் அப்படின்னா எந்த ஒரு தாய் தகப்பனுமே தங்களோட பிள்ளையோட பாடி வந்து எக்ஸ்போஸ் ஆகணும்னு நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி எந்த ஒரு ஹஸ்பண்டுமே தான் ஒய்ஃப் நல்லா தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. யாருமே யாரோட பாடியும் எக்ஸ்போஸ் ஆகணும் அப்படின்றதுல வந்து கவனம் செலுத்த மாட்டாங்க. ஸோ நிச்சயமாகவே உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸோ இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸோ அது கண்டிப்பாக 100% உண்மையானதாக தான் இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட சஜஷன்ஸ் கேளுங்க. இந்த ட்ரெஸ் எனக்கு ஓகேவா, இந்த இடத்துக்கு இந்த ட்ரெஸ் எனக்கு ஓகேவா, இந்த ட்ரெஸ் நான் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. ஏன் நானே வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது ஓகே இவ்வளோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு சுடி போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு சுடி போட்டுக்கலாமாங்க அப்படின்னு சொல்லும் போது என் ஹஸ்பண்ட் வந்து இல்லைம்மா இந்த இடத்துக்கு நீ சாரீ கட்டு அப்படின்னு சொல்லும் போது நான் சாரீ கட்டிட்டு போயிருக்கேன். ஸோ நம்மளோட ஹஸ்பண்டுக்கோ இல்லை நம்மளோட பேரண்ட்ஸ்க்கோ வந்து தெரியும் இந்த பிளேஸில் இது போட்டால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும், நாலு பேர் நம்மளை பார்க்கும்போது இந்த காஸ்ட்யூம் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பேரண்ட்ஸ்க்கு நம்ம லைஃப் பார்ட்னருக்கு தெரியும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா சிலர் வந்து ரொம்ப கேஷுவலாக ட்ரெஸ், நம்ம நவீன காலத்தில் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் மேரேஜுக்கு அப்புறம், ஈவன் ஆஃப்டர் டெலிவரி, ரெண்டு குழந்தைங்க இருக்குது, நாலு குழந்தைங்க இருக்குது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமும் ஈவன் சுடி போட்டால் ஒன் சைட் ஷால் போடுறது, அதே மாதிரி ஜென்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லோஹி போடுறது, கம்மல் போடுறது. ஸோ நீங்கள் என்ன சார்ட் ஆஃப் எக்ஸாம்பிள் உங்கள் பிள்ளைக்கு வைக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து யோசிச்சு பார்க்கணும். ஒன் சைட் ஷால் போட்டுட்டு நீங்கள் போகிறது வந்து எந்த அளவுக்கு அது வந்து ஆக்வர்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்மளோட ட்ரெஸ்ஸிங் எப்போவுமே நம்ம ட்ரெஸ் பண்ணும்போது நம்மளோட ட்ரெஸ்ஸிங் வந்து நம்மளோட அழகை மட்டும் ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்றத யோசிக்காமல் நம்மளோட ட்ரெஸ்ஸிங் நம்ம யார் அப்படின்றத ரிஃப்ளெக்ட் பண்ணுது, நம்மளோட வளர்ப்பு என்ன அப்படின்றத ரிஃப்ளெக்ட் பண்ணுது, நம்ம யாருடைய மனைவி அப்படின்றத ரிஃப்ளெக்ட் பண்ணுது, நம்ம எப்படிப்பட்ட நபர்களை சுற்றி இருக்கோம் அப்படின்றத ரிஃப்ளெக்ட் பண்ணுது, நம்மளோட சிந்தைகளை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்றதெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஒரு நார்மல் ட்ரெஸ்ஸை வச்சு ஒரு பர்சனை இந்தளவுக்கு ஜட்ஜ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ உங்களோட ட்ரெஸ்ஸிங் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக தான் இருக்கணுமே தவிர என்றைக்குமே ஐயோ என்ன இப்படி பண்ணியிருக்க, இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு கல்யாணமான ஒரு பொண்ணு இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு கல்யாணமான ஒரு பர்சன் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க உங்களை பார்த்து முகம் சுளிக்கிற அளவுக்கோ உங்களை பார்த்து பேசுகிற அளவுக்கோ நம்ம வந்து எப்போவுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா ட்ரெஸ் பண்ணவே கூடாது. வேதத்தில் பழைய ஏற்பாடு பரிசுத்த ஸ்திரீகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. 1 பேதுரு 3:5 வாசித்தீங்க அப்படின்னா, பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்துக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களோட சஜஷன்ஸ் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட, உங்கள் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் கிட்ட கேட்டு நீங்கள் ட்ரெஸ் பண்ணும்போது பண்ணுங்க. இறுதியாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன்.
வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு 23:27 நம்ம பார்க்குறோம். ஸோ கல்லறை, ஒரு கல்லறையை பார்த்தீங்கன்னா வெளியில் நல்லா ஒயிட் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க, சில கல்லறைகள்லாம் பார்த்தீங்கன்னா மார்பிள்லாம் வச்சு பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கல்லறைகளோட அவுட்டர் அப்பியரன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எலும்புகளும் அந்த டெட் பாடியோட ஸ்மெல்லும் மண்டை ஓடுகளும் தான் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம பண்ணுற அலங்கரிப்பு வந்து வெளிப்புறமான அலங்காரமே தான் தவிர உள்புறமான அலங்காரம் கிடையாது. ஸோ நம்ம உள்ளார்ந்த அலங்காரம் என்ன அப்படின்றத யோசிச்சு நம்ம கிட்ட இருக்க குணநலங்களை நம்ம எந்த அளவுக்கு வந்து எக்யூப் பண்ணிக்கணும், எந்த அளவுக்கு அதை இன்னும் நம்ம டெவலப் பண்ணிக்கணும், தேவனுடைய பார்வையில் எந்த அளவுக்கு நம்மளை இன்னும் பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்றத யோசிச்சு நம்மளுக்குள்ள இருக்க குணநலங்களை இன்னும் அதிகமாக தேவனுடைய பார்வைக்கு தேவனுக்கு பிரியமாக நம்மளை மாற்றிக்கணுமே தவிர வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பா சும்மா வெளிப்புற பெயிண்ட் அப்ளை பண்ண மாதிரி மேக்கப் மட்டும் பண்ணிட்டு இல்லாமல் நம்மளுடைய உள்ளார்ந்த குணநலங்களை நம்ம வந்து சரியாக பார்த்து கொள்ளணும். ஸோ இதுதான் ஆடை அலங்காரம், இதுதான் உண்மையான அலங்காரம், இதுதான் பரிசுத்த அலங்காரம், தேவன் விரும்புகிற அலங்காரம். ஸோ நிச்சயமாகவே இந்த டாபிக் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது நிறைகள் குறைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதை போல் இந்த டாபிக் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு லெட்டர் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னொரு டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ.